சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இனிய விளை உனக்காக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருப்பது நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய சூழல்களும் தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்க தகுதிக்கேற்ப அவங்கவுங்க சூழ்நிலைக்கேற்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த பிரச்சனைகள் நம்முடைய குணநலங்கள்னால பழக்க வழக்கங்களால ஏற்படலாம், இல்ல நம்மை சார்ந்தவர்களுடைய பழக்க வழக்கங்களால ஏற்படலாம். ஒரு விதமான ஒத்துழைப்பின்மை, ஒரு விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலைனால பலவித பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திலயும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி, படிக்கிற இடங்கள்ல பணியிடங்கள்ல ஏற்படுவது இன்னைக்கு யதார்த்தமான ஒரு காரியம் தான். இந்த பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பு, ஆனா அதுல எப்படி நம்ம ஓவர் கம் பண்றோம், இல்ல பிரச்சனையிலே துவண்டு போறோமா அப்படின்ற ஒரு கேள்வியில தான் மொத்த வாழ்க்கைக்குள்ள பதிலுமே இருக்கு. நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடி நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்துப்போம். அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நிபுணர் மூலமா நமக்கு கிடைக்கிற ஆலோசனை தான் நிச்சயமாவே ஒரு நடுநிலையான ஆலோசனையா இருக்க முடியும், ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். அந்த வகையில நேயர்களின் குடும்ப நலம் மற்றும் மனநலம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு நேரலையில் பதில் அளிக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் சத்தியம் தொலைக்காட்சியின் இனிய விளை உனக்காக. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு வாரமும் நம்முடைய இனிய விளை உனக்காக நிகழ்ச்சியில டெய்சி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் டெய்சி சரண் அவர்கள் நம்மோடு கலந்து கொண்டு நேயர்களுடைய மனநலம் மற்றும் குடும்ப நலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிப்பார்கள். நம்மோடு அவங்க இணைந்திருப்பதில் நமக்கு மகிழ்ச்சி. சிறப்பு விருந்தினரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிகளாக போகலாம். வணக்கம் மேடம். இன்றைய இனிய விளை உனக்காக நிகழ்ச்சியில் நம்ம சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி ப்ராப்ளம் இல்லைனா ஒரு பெரிய ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். ஒரு சிலர் நினைப்பாங்க, என்ன எனக்கு மட்டும் இப்படி ப்ராப்ளம் வருது, ஆனா இன்னொருத்தங்களுடைய ஸ்டோரியை கேட்கும் போதையோ அதுக்கு என்னோட பிரச்சனை எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், நேயர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில தாராளமா தொடர்பு கொள்ளலாம். திரையில உங்களுக்கான தொலைபேசி எண்கள் இருக்கு. இந்த எண்கள் மூலமா உங்களுடைய மனநலம் மற்றும் குடும்ப நலம் சம்பந்தப்பட்ட ஒருவேளை விரக்தி, மன அழுத்தம், தனிமை உணர்வு, தற்கொலை எண்ணங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், தனிமையினால ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எந்த விதமான மன அழுத்தமா இருந்தாலும், படிக்கிற இடங்கள்ல பணியிடங்கள்ல ஏற்படுற பிரச்சனைகள், எதிர்ப்பாளினரால் ஏற்படுற பிரச்சனைகள், நட்பு வட்டாரங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், இதனால உங்களுக்கு என்ன வித சந்தேகங்கள் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான பதிலை நீங்க மேடம் கிட்ட இருந்து நேரலையிலே பெற்றுக்கொள்ளலாம். நம்ம நிறைய நேயர்களுக்கு அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சனோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு குழந்தை எப்பயுமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும், இன்னொரு குழந்தை கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மார்ட்டா இருக்கிற குழந்தைங்க மேல அஃபெக்ஷனும் அதிகமா இருக்கும், வீக்கா இருக்கிற குழந்தைய நினைச்சு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். அது ஸ்கூல்ல போடும்போதும் நிறைய ப்ராப்ளம். ஸோ இந்த இம்பேலன்ஸ் வந்து எதனால வருது, இதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு? இது நீங்க சொல்றது உண்மையா ஒரு காமனான ஒரு எல்லா வீட்டுக்கு வீடு நம்ம சந்திக்கிற ஒரு விஷயம். ஒரு வீட்டில் ஒரு நாலு குழந்தைங்க இருந்தால் அதில் ஒரு குழந்தை ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கும், ஒரு குழந்தை இதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு அவங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸ் இருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவ இதை நல்லா பண்ணுவா, இவ எப்பவுமே நல்லா படிப்பா, இவ எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுவா, ஆனால் இது வந்து ரொம்ப சோம்பேறி, எப்படின்னு பண்ண மாட்டாங்கிற மாதிரி ஒரு ஒருத்தங்க மேலே ஒரு ஒரு கமெண்ட் இருக்கும். அதில் கடைசியில் பார்த்தா ஒரு சக்ஸஸ் ஆகிற அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நாலு பேர் இருக்கிற குழந்தையில வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. நிறைய பேர் லைஃப்பில் கொஞ்சம் இதாக வந்திருப்பாங்க. இதில் என்னென்னா, சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து பணம் சம்பாதிக்கிற சக்ஸஸை மட்டும் நினச்சிக்காதீங்க. ஆனால் ஒரு குழந்தை அப்படி வருது, இப்படி ஒரு குழந்தைனா ஒன்று வந்து ஒரு ஜீன்ஸ் ஒரு காரணம. அதாவது வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அம்மா அப்பா எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மூத்த குழந்தை வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டாக ஒரு இதாக நிறைய நோய்களோட, நீங்கள் நிறைய வீடுகளில் இது ஒரு காமனான ஒரு அம்சமாக நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்ன காரணம்னா, மூத்த குழந்தை இப்போ வயிற்றில் இருக்கும்போது அம்மா வந்து எப்பயுமே ஒரு புது இடத்துக்கு போயிருப்பாங்க, ஒரு மாமனார் மாமியார் வேறு வீடு, ஒரு மிரட்சி, ஒரு பயம்லாம் இருக்கும். ஐயோ, அவங்களை சமாளிக்கிறது, என்ன மாமியார் இப்படி இதை ஒரு அத்தை இப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்களா, நான் அங்கே ஒரு இது. ஒரு சில இடங்களில் ரொம்ப அழுக வரும் அந்த பெண்ணுக்கு, ஐயோ நம்ம அம்மா வீடு மாதிரி என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு, அது கண்ணீர் ஒரு அழுகை, அந்த மாதிரிலாம் அந்த பெண் அந்த தாய் இருக்கும்போது அந்த பதிவுகள் வந்து அந்த மூத்த குழந்தை மேலே அப்படி இருக்கும். ஆனால் ரெண்டாவது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அம்மா பயங்கர தெளிவாகிடுவாங்க, இவங்களெல்லாம் ஒரு கை பார்த்து ரெடியாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, எல்லாரையும் எப்படி ஒரு நாத்தனார் ஹேண்டில் பண்ணுறது, அத்தை ஹேண்டில் பண்ணுறது, புது சூழலை, ஒரு கணவனை எல்லாருமே ஹேண்டில் பண்ண ரொம்ப கற்றுருப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னால் வர குழந்தை வந்து அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக மேக்ஸிமம் இருக்கும். உடனே மூத்த குழந்தைகள் ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னு இல்லை, நம்ம உடனே துருதுருன்னு இருக்கவங்களாம் ஜெயிக்கிறாங்க, ஒரு சாஃப்டாக இருக்கவங்க இல்லை. மொத்தத்தில் வந்து இந்த ஜீன்ஸ் ஒரு காரணம். அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ரெகுலராக மாத்திரை, நான் சர்க்கரை கெடுக்கிறேன், தைராய்டு கெடுக்கிறேன், பெயின் கில்லர் அதிகமாக சாப்பிட்றேன், இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த பதிவுகள் வந்து குழந்தைக்கு வரும். இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் வந்து இதில் இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பல காரியங்களை பேசலாம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த சந்தேகம் இருக்கும், இவனை நினச்சி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவனை நினைக்கும் போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. இந்த வார்த்தை எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம கேட்குறது.